துஷ்டல துஷ்ட தோஷ அப்படின்னா திருப்தி தோஷ. சிவனுடைய பேர் அசுதோஷன். அவர் ஒரு சொட்டு தண்ணி ஆனந்தமா அவருக்கு தண்ணி போறோம். அவனுக்கு புளியோதரை சக்கரை போடுவாங்க. அவனுக்கு வந்து சிவனுக்கு ஒரு சும்மா ஒரு புலி மான்க்கு ஒரு புலி போல் இருந்தால் போதும். நர்த்தனமே ஆடுவோம். தங்க நகை வெள்ளி நகை வைரக்கீடெல்லாம் வேண்டாம். வெறும் பாம்பு போகிறது கோவில் கோபுரம் அலங்காரம் ரெண்டுமே வேண்டாம். வில்லை போகிறோம் ஒரு வெள்ள கடையில் வச்சா அறந்தோம். வெரி ஈஸிலி ஒன் ஹூ இஸ் கண்டென்டெட் திருப்தாயிரம் சின்னதை அல்ப திருப்தி சின்ன விஷயம் கொடுத்தா சந்தோஷமாக இப்படி வந்து தோஷன் அசுத்தம் திருப்தி 100% திருப்தி. நமக்கு ஏன் திருப்தி ஆகுது ஏன் திருப்தி ஆகலை? நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்லலாம் நான் இதை அவசரம் பண்ணுவேன். ஹாலில் வந்து என்னுடைய நான் மேடையில் உட்காந்துருக்கேன். ஹாலில் இருக்குது ஒரு 400-500 பேர் உட்காந்துச்சுக்கோ. முதல்ல ஒரு 300 பேர் தானே வந்துடுவான் உள்ளே வந்துடுவான். அப்புறம் ஒரு ஆள் உள்ளே வந்தால் நம்ம பொதுவாக நடந்தால் எங்கே பார்க்கணும் கீழே பார்க்கணும் அடுத்த ஸ்டெப் எங்கே இருக்குன்னு சரி செருப்பு எங்கே வைக்கலாம் இங்கே எங்கே பார்க்கணும். கிட்டத்தட்ட 80-90% பேர் ஹாலில் உள்ள வந்ததை இப்படி பார்க்கணும் இருக்கு. பிடிக்க கையால் தொடாமல் பிரசாதம் கொடுக்கணும். கோவிலெல்லாம் நான் ஒரு 70-72 கோவிலில் போய் பேசுவேன். இப்படி தட்டை பிடிச்சின்னு நிற்பான். அதில் எல்லா பழமும் வெட்டி வச்சுருப்பான். ஹியூமன் டச்சே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கணும். இவன் இங்கேருந்தே அதில் பார்ப்பான். ஒரு 5 கிளி 5 ஒரு ஆளு அதிருப்தி ஈக்குவல் டு அசந்தோஷ். ஏன்னா நம்ம எப்போ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ இது நடக்கலை அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ அதிருப்தி ஆகுது. அப்போ அதிருப்தி ஆகணும்னு துக்கம் அது அசந்தோஷம். திருப்தமாக இருந்தால் எது கிடைச்சாலும் எவ்வளோ கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் இது பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படின்னா அவன் வந்து அசந்தோஷம் சந்துஷ்ட அப்படின்னா திருப்தா அதே சமயத்தில் ஜோ ஆனந்தமய அந்த மாதிரி பக்தன் எனக்கு ரொம்ப பிடித்தவன் அப்படின்னா அதனால தான் கோவிலில் பிரசாதம் வந்து எப்போவுமே நாமே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாமே எடுத்துருந்தா என்ன பண்ணுவோம் வேணுங்கிறது சூஸ் பண்ணி அதில் எலுமிச்சம்பழம் நிலக்கடல இருக்கிற அந்த ஏரியா மட்டும் இது மட்டும் உதிரி பருப்பு இருக்கிற இடத்த மட்டும் எடுத்துக்கோ. நல்லா முழுவதும் இருக்கிற அப்பா பதிசு கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் முன்னு இருக்கிற டிமாண்ட் பண்ணும்போதே அது கிடைக்கலன்னா சந்தோஷம் ஆகுது. கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி கொஞ்சமாக கிடைச்சாலும் சரி என்ன கிடைச்சாலும் சரி பழைய காலத்தில் எப்படின்னா பழக்கம் நீங்கள் வந்து பிரசாதம் சாப்பிடும்போது பிரசாதம் ஏப்பா அவ்வளோ கிடைக்கலையா அப்படின்னா அதில் கொஞ்சம் பண்ணி விடுறது ஒரு பருக்க பிரசாதம் பிரசாதத்துக்காக போகிற கோயில் பிரசாதம் நம்ம அங்கே பை சான்ஸ் கிடைக்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஒரு பிரசாதம் மனப்பிரசாதம் ஆனந்தம் அது வந்து யாருக்கு டிமாண்ட் இல்லையோ யாருக்கு கம்ப்ளைண்ட் இல்லையோ அவனுக்கு தான் கிடைக்கும். நோ டிமாண்ட்ஸ் நோ கம்ப்ளைண்ட் அப்போ திருப்தி தோஷம் சந்தோஷம் நோ டிமாண்ட் ஓகே வினா வினா அச்சா நான் வந்து ஏசி ரூமில் படுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன்.
ஏசி கிடைச்சா சரி, ஏசியில் இன்றைக்கி ஏசி ரூமில் புக் பண்ணுறா, ஏசி ரூம் நாளைக்கு வரண்டால் படுத்துகிறோம், வரண்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிடைச்சா சரி, கிடைக்கலனாலும் சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போது சந்தோஷம். காஃபி நல்ல காஃபி டேஸ்ட் பண்ண தெரியாது, நாக்கு செட்டு போச்சு அப்படி கிடையாது, பரவாயில்ல இன்றைக்கி நல்லா இருக்கு. பட் அது நாளைக்கு பை சான்ஸ் நல்லா இல்லைன்னா, தண்ணி கிடைச்சிருந்தா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ அசந்தோஷம். இவன் ராமனுடைய ஒரு கடையோரம் அவர் வந்து பானெல்லாம் சர்வீசிங் பண்ணார், எல்லா பானத்தையும் எடுத்து கீழே வச்சிட்டார். வைக்கும்போது மணலில் கொடுத்துட்டு அந்த அம்பரை எடுத்து உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதை திரும்ப மாட்டின்ட்டு ஒவ்வொரு பானமாக எடுத்து நல்லா தொடச்சி திரும்ப வைக்கிறார். அடுத்த பானம் எடுத்து தொடச்சி உள்ள வைக்கிறார். ஒரு பானத்தை எடுக்கிறார், பார்த்தா தவளை ஒன்று அதில் அந்த பானத்தில் சிக்கிறார். ரத்தமாக இருக்குது, தவளை துடிச்சுருக்கு. உடனே ராமன் வந்து என்ன சத்தம் போட்டுருக்கூடாதா, நம்ம வச்ச உடனே கத்திக்கலாம். அந்த தவளை சொல்கிறதான், நீ வந்து எனக்கு நான் பிறந்த அன்னையிலேருந்து ராமராமான்னு சொல்லுவேன், எனக்கு பாரு என்னோடய உடம்பு எவ்வளோ குண்டாக இருக்குது, எனக்கு டெய்லி ஒவ்வொரு வேளையும் எனக்கு நல்ல திருஷ்டியான சாப்பாடு கொடுத்தேன், திருஷ்டியான சாப்பாடு கொடுத்தேன், உன் பேரை சொன்னேன், எனக்கு அந்த சாப்பாடு கிடச்சிது, நான் வளர்ந்து நல்ல இதுவாக இருந்தேன். இப்போ அதே நீ ஒரு நாள் வந்து ஒரு பானுடைய அந்த கூர்மை அதே நீ தான் கொடுக்க, அன்னைக்கு வடை கொடுத்ததும் நீ, இன்னைக்கு அப்புழு அன்னைக்கு புழு கொடுத்ததும் நீ, இன்னைக்கு இந்த பானை கொடுக்குறதும் நீ தான். இப்போ அதெல்லாம் நான் வாங்கிட்டு எல்லாம் உன்னை கொடுத்தது, இது மட்டும் வேண்டாம்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இது வந்து இது ஒரு இது ரொம்ப கஷ்டமாக நமக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நம்ம நிறைய பேர் இப்படி நல்லா வாழ்ந்துருப்போம், நல்லா ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும், கேன்சர் வரும், எனக்கு போய் கேன்சர் கொடுத்து நான் என்ன பாவம் பண்ணினேன். நேற்று ஒரு பையன் வந்திருந்தாங்க என்னை பார்த்துட்டு, அவன் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அம்மா கேன்சர் செத்து போகிறான்னு சொல்லிட்டான் டாக்டர், அதனால் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் யாரோ ஒரு ரிலேட்டிவ் வந்து அவன் வீட்டு கல்யாணம் பொண்ணை வந்து அவங்களே கொண்டு கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஆகி 8 நாள் அந்த பொண்ணு வந்து ஜெய்ப்பூரில் வேறு ஒரு ராவு யாரோ ஒரு ஆளுங்க அதுன்னு ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இவருக்கு வந்து அவங்ககிட்ட கேட்டிருப்பேன், இதை பண்ணியிருப்பேன். என்னாச்சு 8 நாளில் அந்த பொண்ணு அவன் வந்து என்ன பண்ணிட்டான், இவளை மறந்துட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டான். இவன் ஒரு நாள் வீட்டில் தூக்கு போட்டு தூங்கிட்டான். அந்த பையன் நேற்று இது நடந்து 3-4 வருஷம் ஆச்சு, உடனே 3 நாள் அம்மாவும் செட்டு போயிட்டேன். நான் என்ன பண்ணினேன், எனக்கு ஏன் இப்படி கஷ்டமாச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாலே இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கான், நல்ல நிறைய சம்பாதிச்சான், வீடு சொந்தமாக கட்டினான், சாதாரண ஒரு எஸ்சி சொந்தமாக நல்ல வீடு கட்டினான், அம்மாவை நல்லபடி செய்து வச்சுன்னா அந்த நாளெல்லாம் போயிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு 8 நாள் லைஃப் வந்து அவனுக்கு இது எனக்கு ஏன் கிடைச்சிது, நான் ஏன் என்ன பண்ணிவிட்டேன். ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தான், ஒரே அது எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு. நம்ம பண்ணினதெல்லாம் நமக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா அப்படின்னா பேசி ஏதோ பண்ணேன். சந்துஷ்ட அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டிடியூட், இதை வந்து க்ளீன் பண்ணி வருவா மறத்துக்கணும். ஏன்னா லைஃப்பில் இது ரெண்டுமே வரத்தான் வரும், இல்லை இதே கிடையாது, சந்தேகமே கிடையாது, ரெண்டும் வரும். இது வந்து அறிவு, இது மட்டும் வேணும் இது வேண்டாம் அப்படின்னு மனசு சொல்லவே முடியாது, ரெண்டும் வரும். ஸோ இது ரெண்டும் டிமாண்ட் பண்ணாமல் எது வந்தாலும் அது மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சந்துஷ்டனாக இருக்கும். அந்த மாதிரி ஆள் எனக்கு பிடித்த பக்தன், பிரிய பக்தர், யோமத் பக்த ச மே பிரிய, எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இன்னொரு சந்துஷ்ட, சததம் யோகி யதாத்மா திருடநிச்சயம். ஃபிக்கல் மைண்டட் வந்து நான் டிவைன் குவாலிட்டி, ஃபார்ம்னஸ் இது வந்து டிவைன் குவாலிட்டி. எனக்கு இந்த ராட்சச தெய்வம் இது ஒண்ணுதான் ஒரு விஷயத்தில் ஃபர்மாக இருக்கிறது, ஒன்றும் இல்லை சாய்ஸ்லேயே ஃபேட்டில் இருக்குல்ல, இந்த
அது ஒரு ரவுண்டே அதுக்காக இருக்கும் பிடிக்கும். பகவான் பூஜாப்ப என்ன சம்பந்தம்? இதுக்கும் பகவான் பூஜாப்ப சம்பந்தமே கிடையாது. நீ ரொம்ப டிவோட்டடா பூஜை பண்ற மாதிரி காட்டிட்டு இதெல்லாம் இல்லைன்னா வேஸ்ட். அதெல்லாம் பக்தியே கிடையாது. இது மந்திரத்துக்காக தான் நம்ம பூஜை பண்றோம், பஜனை பண்றோம், புத்தகம் படிக்கிறோம். இது வரணும் நம்ம மனசுல, இந்த குவாலிட்டிஸ் வரணும் அப்படின்னு. பூஜை பண்ணாமலும் இதெல்லாம் வரும். பூஜை பண்ணி தான் வரும் வேலையா கிடையாது. பூஜை பண்ணாமலும் வரும், ஜபம் பண்ணாமலும் வரும். பட் இது வரணும், இதுதான் என்னுடைய இது டார்கெட். அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு பூஜை பண்ணுங்க.